ஹாய், வணக்கம். இது காவேரி நகர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், முத்துமாரியம்மன். நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் இந்த அம்மன்கிட்ட கிடைக்கும். இதுதான் அப்படியெல்லாம் கிடையாது. தர்மத்தோட நாம் என்ன கேட்டாலும் இந்த அம்மன் நமக்கு தரும். ஒருவேளை நம்மகிட்ட வேலை இல்லை, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடு, நான் உனக்கு நகை தரேன் அப்படின்னு சொன்னால் வேலை வாங்கி கொடுக்கும். ஃபாரின் போகணும் அப்படின்னு கேட்டால் ஃபாரின் போகிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். யார் மூலியமோ அது நடந்துடும் கண்டிப்பாக. என்கிட்ட ஒரே ஒரு பவுன் கூட நகை இல்லை, நான் எனக்கு ஒரு 10 பவுன் நகை வந்தால் உனக்கு 2 பவுன் நகை தரேன் அப்படின்னு வேந்துக்கிட்டால் எப்படியாவது அந்த நகை கிடைச்சிடும். அதே மாதிரி ஃபாரினில் பாஸ்போர்ட் இல்லாமல் இல்லை தர்மத்துக்கு உடன்பட்டு யாராவது அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுருந்தேன், ரொம்பலாம் வேணாம், ஒரு 11 ரூபா வீட்டில் இருக்கவங்க எடுத்து வச்சா அது தன்னால் அவங்கள இங்கே விடுதலை செஞ்சிடும். இது இங்கே சாமி கும்பிட்டாதான் அப்படி இல்லை, வந்து கும்பிட்டாதான் இல்லை, நேர்த்தி கடன் எடுத்துகிட்டு நாமளே காசு எடுத்து வச்சுட்டா ரொம்பலாம் கேட்காது. ஒரு 11 ரூபா அதுக்கு மேலே செய்கிறது நம்மளோட விருப்பம். ஏதாவது ஒரு கேஸு, ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த கேஸை முடிக்கிறதுக்கு ஒரு 11 ரூபா தரோம் அப்படின்னு அந்த சாமிக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த கேஸை முடிச்சு கொடுப்போம். இது மாதிரி எல்லாமே என்னென்ன வேண்டிக்கிட்டாலும், குழந்தை வரோம் இல்லை ஒரு வேளை கணவர் இறந்து போயிட்டாங்க, இன்னொரு வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும், இல்லை குடும்பத்தில் சண்டை பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க சேரணும் அப்படின்னாலும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த சாமி நிறைவேற்றி தரும். நார்த்தாமலை மாதிரி அம்மன் மாதிரி, கொன்னையூர் அம்மன் மாதிரி, திருப்பூர் அம்மன் அளவுக்கு பிரசித்தி பெறலை இந்த ஊர் அம்மன், அவ்வளோதானே தவிர ரொம்பலாம் இல்லை. வெறும் 11 ரூபா எடுத்து வீட்டில் வச்சுட்டு நாம் நேர்ந்துக்கிற நேர்த்தி கடன் முடித்ததுக்கப்புறம் அதை உண்டியலில் கொண்டாந்து போட்டுட்டு நம்ம வந்து அந்த சாமியை கும்பிட்டுட்டு போயிடலாம். ரொம்ப பிடித்தது அதுக்கு பாலாபிஷேகம். அப்புறம் வந்து ரொம்ப அது இதோட ஒரு பிள்ளையார் ஒன்று இருக்கும், அது ரொம்பலாம் கேட்காது, வெறும் ஒரு தேங்காய், அந்த தேங்காயை சிதர் தேங்காய் அரைக்கிறோம் அப்படி அந்த மாதிரி சிதர் தேங்காய் அரைப்போம்ல, அது நேர்ந்துக்கிட்டோம்னா அந்த சாமி அந்த பிள்ளையார் ஹார்ட் பிளாக்கு கூட, இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்க போது நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்க போகிறோம், அந்த பிளாக் ஒன்று கூட இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த பிள்ளையாரும் இந்த அம்மன் நிறைவேற்றி தரும். இதுதான் கிடையாது, இதெல்லாம் உண்மையான ப்ரூஃப். என்னை சார்ந்தவங்க நிறைய பேருக்கு நானே நேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுப்போம். எல்லாருக்கும் ஒரு 11 ரூபா எடுத்து வச்சா அதே மாதிரி உயிரை காப்பாற்றி கொடுப்போம். எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆனால் கூட அவங்கள நடக்க வச்சிடும். அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற அம்மன் இது. அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப அது அளவுக்கு அதிகமாக காசு கொடுக்கணும், அப்படி நேர்த்தி கடன் கொடுக்கணும், நான் அழகு குத்திக்கணும் அப்படியெல்லாம் கூட இந்த அம்மன் எதிர்பார்க்காது. சும்மா சாதாரணமாக ஒரு 11 ரூபா எடுத்து வச்சு எனக்கு இது வந்து சரியாகணும், நான் உன்னோட வாசலில் கொண்டாந்து இதை போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மன் வந்து உடனே அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. ஆனால் தர்மத்தோட நாம் நேர்ந்துக்கிற எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். தர்மத்துக்கு மீறின எந்த செயலையும் இந்த சாமி செய்யாது, அவ்வளோதானே தவிர நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இப்போ இந்த பண்ணுற பாலாபிஷேகமும், வீடு வாங்கணும் எனக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடுக்கு அவங்க நேர்ந்துக்கிட்டது, அப்புறம் நாங்களும் சேர்ந்து செஞ்ச இந்த அபிஷேகம் இது. அவங்க ஒரு 15 லிட்டர் அவங்க வீடு 3 வீடு வாங்கிட்டாங்க, ஒரு வீட்டுக்கு நேர்ந்துக்கிட்டாங்க, 3 வீடு வாங்கிட்டாங்க, ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த அபிஷேகத்தை வந்து அவங்க செஞ்சாங்க. அது மாதிரி ஃபாரின், சவுதி, மலேசியாவில் பாஸ்போர்ட் இல்லாமல் அந்த மாதிரி ஜெயிலில் மாட்டினவங்க கூட வெறும் 11 ரூபா காசில் வெளியில் வந்திருக்காங்க உயிரோடு, அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்திருக்காங்க. ஐசியூவில் இருந்தவங்க கூட காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்திருக்கு இந்த சாமி. ரொம்பலாம் காசு கேட்காது, வெறும் 11 ரூபா தான். அதே மாதிரி ஒருவேளை நகை இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இப்படி எதை நேர்ந்துக்கிட்டிங்கன்னாலும் இந்த அம்மன் செஞ்சு தரும். முடிஞ்சால் நேர்ந்துக்குங்க, 11 ரூபா காசு எடுத்து வைங்க. நீங்கள் நேர்ந்துக்கிட்டது நடந்துச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கேளுங்கள், நான் அட்ரஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த 11 ரூபாய் காசை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம். ரொம்பலாம் கேட்காது. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ செய்யணுங்கிறது உங்களோட விருப்பத்துகளை பொறுத்து, சரியா? இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், காவேரி நகர், முத்துமாரியம்மன், தமிழ்நாடு, இந்தியா, சரியா? என்ன வேணாலும் நேர்ந்துங்க, நான் இதில் சொன்ன எல்லாமே 100% ப்ரூஃப் தான். அதனால் நீங்கள் எது நேர்ந்துக்கிட்டாலும் அப்படியே நடக்க வாய்ப்பு.